எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் கேமத்துக்குறேன், தூத்துக்குடியிலேருந்து பேசுகிறேன். இப்போலாம் நிறைய பேர் வந்து பித்தப்பையில் கல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டோடு வராங்க. இந்த பித்தப்பை கற்கள் வந்து அதிகமாக ரொம்ப பெரிய லெவலில் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. நிறைய பேருக்கு அந்த கல் இருக்குங்கிறது தெரியதில்லை. 80% ஆஃப் த பீப்புளுக்கு வந்து அது எந்த பிரச்சனையும் உண்டு பண்ணாது. ஆனால் அதனால் வயிற்று வலி வந்துடும், அதனால் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு பித்தப்பை எடுத்துடுறாங்க. பித்தப்பை எடுக்காதீங்க. ஏன்னா பித்தப்பை எடுத்தீங்கன்னா அது அதோட பார்க்குற வேலை யார் பார்க்க முடியும்? பித்தத்தை சேகரித்து வைக்கிறதே அதோடய வேலை. கல்லீரல்லேருந்து பித்தம் உற்பத்தியாகி பித்தப்பையில் தான் சேகரிக்கப்படுது. பித்தப்பையில் பித்தம் சேகரித்திருந்தால் தான் நம்ம சாப்பிடும்போது உள்ள கொழுப்பு ஜீரணமாகிறதுக்கு இந்த பித்தப்பை சுருங்கி பித்தத்தை வெளியே அனுப்புது. அப்படி ஒரு வாட்டர் டேங்க் மாதிரி இருக்கிற ஒரு பித்தப்பையை போய் எடுத்துட்டோம்னா அதோடய வேலை யார் பார்க்க முடியும்? பித்தப்பை எடுத்தாச்சுன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு இன்டைஜஷன் ப்ராப்ளம், வயிற்று செருமல், வயிற்று வலி இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் பித்தப்பை எடுக்காதீங்க. உங்கள் பக்கத்தில் உள்ள ஹோமியோபதி டாக்டரே பாருங்கள். நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து பித்தப்பையில் உள்ள கற்களை கரைச்சிடலாம். பின்னாடி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராத மாதிரி பண்ண முடியும். ஆப்ரேஷன் தேவையே இல்லை.